ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைவின். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப்ட் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதை மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்ட் பண்ண வரையும் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் கேப் விட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வரையும் நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்களும் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதி வரையும். இதை மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு குச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலில் எடுத்து நான் வந்து இந்த கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே கட் பண்ணியிருக்கோம், கீழே வந்து இந்த மாதிரி க்ளூவால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதில் வந்து இப்போ ஒரு குச்சை வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ரொட்டேட் பண்ணணும், அதுக்காக தான் வந்து நான் குச்சியை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டே வாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன செய்கிறேன்னு. ஸோ பூதாங்க, பேப்பர் பூதான். இது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணதோடய ரிமைனிங் பேலன்ஸ் பேப்பரை 6 தடவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 6 ஃபோல்டு வரவும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதழ் மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ பாதியோடு மட்டும் நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிரித்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இதழ் மாதிரி தெரியும் பாருங்கள். ஸோ இதை லைட்டாக நம்ம கத்திரிக்கோளில் வச்சு இந்த மாதிரி லேசாக பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை பார்க்கல அப்படியே இதழ் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நான் 4 இது எடுத்து வச்சுருக்கேன். 2 இது சின்னதாகவும் 2 இது பெருசாகவும். இதை வந்து இப்போ அந்த ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த இதழ் சுற்றி ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். அந்த நடுவில் வைக்கிற ரவுண்டு வந்து உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இதை சுற்றி இப்போ ஃபுல்லாக வந்து அந்த இதழை ஒட்டிட்டேன். இப்போ லைட்டாக அந்த இதழ்கள்லாம் கொஞ்சம் விரித்து விட்டுறணும். இப்போ நம்ம பூ வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதை நீங்கள் அழகாக ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கிராஃப்ட் ஐட்டமுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதழுக்குலாம் நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நடுவில் அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு தனியாக பிளாக் கலர் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக லுக்காக தெரியும். இதை மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பூலேயே இன்னொரு கலர் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பூ அழகாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேட் யூன் வித் அஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் இன்னொரு நல்ல கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.